இந்தியன் 3 அவர் அந்த அந்த ட்ரைலர் போட்டு காட்டுறாங்க. சும்மா அப்படி இருக்குது, கதரா உரா 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 உரா, அவ்வளவு அருமையா இருக்கு மியூசிக். அதே மாதிரி அனிருத் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படியோ அதே மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பழைய மியூசிக் ஏஆர் ரகுமான் சாரோடது, அந்த இந்தியன் ஒன்ல வரும்ல, அது ஒரு ஒரு நிமிஷம் வருது, அவ்வளவு சும்மா தியேட்டரே வந்து அப்படியே சைலண்டான்னு பாக்குது, அப்படி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அதே மாதிரி இதுல வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு சீன் நடிச்சிருக்காரு, அது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் இதில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு, படம் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் நிறையா பேர் வந்து கேட்டீங்க எதுக்காக நான் குதிரையில் வந்தேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் படம் பார்த்தீங்கனாக்க தெரியும், அது ஆமாம் அது படம் பார்க்கும்போது தெரியும் எதுக்காக கூல் சுரேஷ் வந்து குதிரையில் வந்தார் அப்படின்றது. அப்புறம் வந்து நிறையா பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க இது வந்து கமல் சார் கெட்டப் மாதிரியே இல்லை அப்படின்னு. ஏப்பா எனக்கு எப்படிப்பா கமல் சார் கெட்டப் வரும், அது கமல் சார் வேற கூல் சுரேஷ் வேற. நிறைய பேர் சொல்லிருங்க இது வந்து குர்கா மாதிரி இருக்கு, குர்கா கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்பவும் சொல்றேன் குர்கா கூல் சுரேஷ் மாதிரி தான் இருக்கு, அது எனக்கும் தெரியும். இன்று முதல் கூல் சுரேஷ் குர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். சந்தோஷமா வெந்து தனிந்தது காடு, குர்கா கூல் சுரேஷ்க்கு வணக்கத்தை போடு போடு பாருங்க பாருங்க. அது ஆமா எல்லாமே ஒரு வியப்பு தான், சரிங்களா? படத்தை பாருங்க. என்னது இல்லப்பா, ஒரு கோடி கொடுக்கலாம்பா, ஒரு கோடி கொடுக்கலாம், ரெண்டு கோடி கொடுக்கலாம். இப்ப கூட பாருங்க படத்துல நடிச்சவங்க எல்லாம் எத்தனை பேர், எவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க படத்துல, எத்தனை பேர் படம் பார்க்க வந்திருக்காங்க. இந்த கூல் சுரேஷ் சார் கேள்வி கேட்டீங்களா, பாருங்க இந்த மாதிரி கெட்டப்பு போட்டு வந்து இந்த படம் நல்லா இருக்கணும் ஓடணும் அப்படின்னு சொல்லி மெனக்கட்டுருக்கல, 50,000 இல்ல, 1 கோடி இல்ல, 10 கோடி கொடுங்க, புரியுதுங்களா? போங்க போங்க, 5 கோடி 10 கோடி வாங்குற நடிகர்கள்ட்ட போய் பின்னாடியே போங்க, புரொடியூசர் தலையில துண்ட போட்டு இருங்க. என்ன மாதிரி ஏமாந்தாலும் இளிச்சவாயம் வந்தாக்க மைக்க வாயில நீட்டி உங்க வாயில வர கேள்வியே கேளுங்க, சரிங்களா? ஏன் மூஞ்சிய மறைச்சுக்கிறீங்க? கொஞ்சம் முன்னாடி வாங்க, லஞ்சம் வாங்கினாலும் குத்துவேன், கொடுத்தாலும் குத்துவேன். நன்றி நன்றி. கப்பலேறி பேச்சுடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வருது, அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு கூஸ் பம்ப் ஆகுது. அந்த பாட்டே நம்ம ரீமிக்ஸாகவே இந்த படத்துக்குள்ளே உள்ளே வச்சுருந்துருக்கலாம். ஒரு ஒரு அராஜகம் நடிக்கும் போது மொத்தமாகவே ஒரு 4 கோலை தான் பண்ணுறாப்புல, அதனால் இம்பேக்ட் ஆகல. ஓகே, அவங்க ஒரு யூடியூபர் மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கலாம், அது பார்க்கலாம். பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்தால் லாஸ்ட் தான் நம்மளுக்கு. இல்லை அதான் சொல்லல, ஸ்க்ரீன் பிளேயே ஆக்சுவலி டோட்டலாகவே லேக், அந்த நம்மளுக்கு வந்து இந்த கிரிப்பை கொடுக்கவே இல்லை. ஏற்கனவே நம்ம ஸ்டோரி தெரிஞ்சிச்சு, கரப்ஷன் தான் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி கரப்ஷன் தான். இந்த கரப்ஷனுக்கு என்ன சொல்யூஷன், லா போடணும், கரெக்டான லா போடணும். லா போட்டோன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஹெல்மெட் போடாமல் வந்து 1000 ரூபா ஃபைனு, எல்லாருமே ஹெல்மெட் போடுறோம்ல, அது மாதிரி இந்த கரப்ஷனுக்கு ஒரு ஃபைனை கொடுத்து ஒரு சொல்யூஷன் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கன்க்ளூஷனே இல்லை, எல்லோரும் இந்தியன் தாத்தாவாக மாற முடியுமா? முடியவே முடியாது. அரசியல் பேசுகிறார், அரசியல் பேசுகிறார். ஒரு ஒரு வீட்டை உள்ள வீட்டில் மொதல் சுத்தம் பண்ணுங்கள், நாலு தானாக சுத்தமாகுங்கிற ஒரு அரசியலாக முன்வைக்கிறார். ரொம்ப நல்லா இருக்குது டைலாக்லாம், வந்து ஒரு பெரிய படத்துக்குள்ள டைலாக் அப்படியே இருக்குது, பொருத்தமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து சீன்லேருந்து சின்ன பசங்க பேசுகிற டைலாக் வர, சித்தார்த்தா இருக்கட்டும், பிரியா பவனி சங்கராக இருக்கட்டும், பாபி சிம்மாவாக இருக்கும், எல்லாம் பேசுகிற டைலாக்குமே ரொம்ப வேலையாக இருக்குது, வீட்டாக இருக்குது. சுஜாதா சார் இல்லாமல் டைலாக்ல சங்கர் சார் சரியில்லை அப்படின்ற மாதிரி மீம்ஸ் இருக்குது. இல்லை உண்மையிலே டைலாக்ஸ் வந்து சரியில்லைங்க, சரியில்லைன்னா அந்த ஒவ்வொரு வர்ம கலையில் வந்து அவங்க ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி நிறைய வர்ம கலையை வெள்ளெடுத்துருக்காங்க. ஸோ அதை உட்காந்து நான் ஆடியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறங்கிற பேரில், ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிடணும். இப்போ அண்ணியின் படத்துலலாம் அதை ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த கும்பி பாகம் அக்குங்கும்பி, இப்போ இத்தனை வருஷத்துக்கப்புறம் கூட அந்த பேர் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அது ஞாபகம் இருக்குல்ல. இப்போ பார்த்துட்டு வரும்போது என்ன சொன்னாங்களா ஞாபகம் இல்லை, அவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லி. ஏன்னா உண்மையில் டயலாக்ஸ் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் லெட் டவுன் தான், அது வந்து முக்கியமாக அந்த லேக்குக்கான காரணம் வந்து டயலாக்ஸு. பட் படம் ஓவர் லேக், கடைசி ஒரு 40 நிமிஷம் வரும் ஆக்ஷனை வச்சுருக்காங்க. இப்போது 2.0 ஆக்ஷன் வச்சுருந்தாங்க, அது ரஜினியினால் புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. கமல் வச்ச ஆக்ஷன்னா ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் எடுக்கலாம், பட் அதுக்கு மேலே ஆக்ஷனுங்கிறது எடுப்படல. கண்டென்ட் இருந்தால் மாதிரி தான் பார்த்துருக்க முடியும். அதாவது பிஜிஎம் மோசம்லாம் கிடையாதுங்க, ஏஆர் ரஹ்மான் அன்றைக்கி இந்தியனை வேறு ரேஞ்சில் பண்ணி விட்டார். இந்தியன் 2 வந்து தாத்தா வர்ற சாங் கேட்கும் போது என்னடா இவ்வளோ சேரித்தனமாக இருக்குது, ரொம்ப லோக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படம் பார்க்கும்போது அனிருத் மியூசிக் உண்மையிலே நல்லாயிருக்கு, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது, எந்த குறையுமே இல்லை, உண்மையிலே நல்லா பண்ணி அந்த வரும் அந்த ஒரு பாட்டை வரவங்க மாத்திரம் ரொம்ப ஒரு தர லோக்கலாக போகுது. பட் ஓவராலாக மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காரு.
காமெடி ரொம்ப ஒரு டைரக்ட் காமெடி மாதிரிலாம் இல்லை. பட் ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து கொஞ்சம் சந்தோஷம்தான். நிறைய ஒரு மாரிமுத்து நிறைய இறந்து போன ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கு சந்தோஷம். இன்னும் படம் பார்த்து முடிக்கும் போது இவங்க லஞ்சத்துக்கு பாரா எடுத்திருக்காங்களா லஞ்சத்துக்கு அகேன்ஸ்ட் எடுத்திருக்காங்களேன்னா நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு படம் இருக்குது. கிட்டத்தட்ட முடிய போகும்போது லஞ்சம் வாங்குறது எதுக்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு படம் போகுது. இந்தியன் 3க்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரெய்லரு, அது வேறு ரேஞ்சில் இருக்குது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வருது, அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது.